நிறைய பேர் கிரிட்டிசைஸ் பண்ணாங்க இது என்ன முதல்ல அப்படிதான் இருக்கும் அப்புறம் போக போக வந்து அது தேஞ்சு போயிடும் அப்படின்லாம் வந்து நிறைய பல்வேறு கருத்துக்கள் இருந்தது எம்ஜிஆர் அவர்கள் கிட்ட எப்படி மக்கள் கிட்ட வந்து ஒரு செல்வாக்கு மதிப்பு வரவேற்பு இருந்ததோ அதே செல்வாக்கு அதே வரவேற்பு வந்து இப்போ திரு அண்ணாமலை அவர்கள் இருக்கு வந்து திருப்பி மக்கள் கிட்ட மக்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றாமல் தோற்கடிக்கப்பட்டு மக்கள் கிட்ட தமிழ்நாட்டின் அழகே வந்து நம்மளுடைய கலாச்சாரம் நம்மளுடைய பாரம்பரியம் தான் அது எந்த கலாச்சாரமாக இருந்தாலும் சரி எந்த வகையான பாரம்பரியமா இருந்தாலும் அது நம்ம வரவேற்கணும் அதை பேணி காக்க வேண்டும் யாருடைய உரிமையை யாரையும் தட்டி பறிக்க முடியாது ஆனால் சட்டத்துக்கு கட்டுப்பட்டவங்க தானே சட்டம் என்ன சொல்லுதோ அதை நம்ம பண்ணிதான் ஆகணும் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பாஜக பிரிவு மாநில துணைத் தலைவர் திருமதி காயத்ரி ஸ்ரீனிவாசன் அவர்கள் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ரொம்ப நல்லா இருக்கு இப்போது அண்ணாமலை அவர்களுடைய ஃபர்ஸ்ட் ஃபேஸ் முதல்ல முடிஞ்சு இப்போ செகண்ட் ஃபேஸும் வந்து கொங்கு மாவட்டத்தில் வந்து முடிச்சிருக்காங்க கொங்கு பகுதியில் ஸோ ஃபர்ஸ்ட் ஃபேஸும் செகண்ட் ஃபேஸும் எப்படி இருந்தது அதை விட இங்கே வந்து எந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்க அண்ட் ஆதரவு எந்த மாதிரி இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஃபேஸே ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சியாக மாற்றமாக மக்களுக்கு தேவை அப்படின்றதுனால மக்களுடைய அலை வந்து அப்படி வந்தது சுனாமி மாதிரி இருந்தது செகண்ட் ஃபேஸ் வந்து இன்னும் டபுள் சுனாமின்னு தான் சொல்கிறேன் ஏன்னா மக்கள் அது நிறைய பேர் கிரிட்டிசைஸ் பண்ணாங்க இதென்ன முதல்ல அப்படிதான் இருக்கும் அப்புறம் போக போக வந்து அது தேஞ்சு போயிடும் அப்படின்லாம் வந்து நிறைய பல்வேறு கருத்துக்கள் இருந்தது ஆனா ரெண்டாவது ஃபேஸ்ல இந்த அளவுக்கு ஆதரவு ஜாஸ்தியா இருக்கும் இந்த அளவுக்கு கூட்டம் அலைமோதும் அவரால நடந்து கூட வர முடியாத அளவுக்கு ரதத்துல ஏறி வர கூடிய அளவுக்கு வந்து கூட்டம் வந்து பெருகும் அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கல ஏன்னா இதெல்லாம் வந்து பேசி வச்சு மக்களை கூட்டிட்டு வந்து பிளான் பண்ணி பண்ற ஒரு விஷயம் கிடையாது அங்க வந்து இந்த மாதிரி ஒரு அவர் பாதயாத்திரைக்கு இந்த தேதிக்கு இந்த இந்த இடத்துக்கு வர வராரு அப்படின்னு ஒரு அறிவிப்பு போகும்போது மக்களா திரண்டு வராங்க ஸோ அந்த வெளிப்பாடை தான் நம்ம இப்ப பார்க்க முடியுது அண்ட் நிறைய எப்பயும் போல வந்து புகார்கள் கொடுக்கறதா இருக்கட்டும் இளைஞர்கள் கிட்ட அவருக்கு பெருகி இருக்கிற ஒரு மரியாதை வரவேற்பா இருக்கட்டும் ஏன்னா ஏன் வந்து இந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டுல வந்து ரொம்ப நாளாக மாற்றம் தேவை மாற்று அரசியல் மாற்று தலைவர் தேவைன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் எல்லாரும் ஒரு ஏங்கிக்கிட்டு இருக்கிற ஒரு ஏகத்துக்கு வந்து இவர் தான் ஒரு கரெக்டான ஒரு தலைவரா இருக்காருன்னு மக்கள் தான் இந்த வரவேற்பு ஏன்னா இந்த வாட்டி வந்து நிறைய ஆஹ் பாட்டிகள்லாம் வந்து பா பார்க்கறோம் அவரை வந்து கண்ணை தடவி கொடுத்து அவங்க ஆரத்தி எடுத்து இந்த மாதிரி பல விஷயங்கள்ல பார்க்குறோம் ஸோ எனக்கு அப்படியே நான் எப்பயுமே கம்பேர் பண்ற மாதிரி தான் எம்ஜிஆர் கிட்ட எப்படி மக்கள் கிட்ட வந்து ஒரு செல்வாக்கு மதிப்பு வரவேற்பு இருந்ததோ அதே செல்வாக்கு அதே வரவேற்பு வந்து இப்போ திரு அண்ணாமலை அவர்கள்கிட்ட இருக்கு போக 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 அதை அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்கு இது வந்து ஒரு டபுள் நம்ம அதே மாதிரி இப்போ ஃபுல் டைம் ஒர்க் பண்ணுற டீச்சர்ஸ்க்காக இருக்கட்டும் பார்ட் டைமாக ஒர்க் பண்றவங்களுக்கா இருக்கும் ரெண்டு பேருக்கும் இரண்டு தரப்புக்குமே ஒரே மாதிரியான சேலரி வந்து கொடுக்கப்படும் சொல்லிட்டு அரசு சொல்லிருந்தாங்க ஆனா இப்போ அது நடக்காததுனால இப்போ அந்த டீச்சர்ஸ் எல்லாமே வந்து போராட்டம் பண்றாங்க சோ இது உங்களுடைய கருத்து என்ன இந்த டிபிஐ வளாகம் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு வாரம் பத்து நாளாவே கொஞ்சம் ஒரு கலவரம் இடமா தான் மாறிட்டு ஒரு நம்மளால பார்த்து அந்த நியூஸ் கேட்க முடிஞ்சது அப்படிதான் இருந்தது இதுல வந்து என்ன ஒரு மக்களுக்கு என்ன ஒரு கோவம் அப்படின்னா வாக்குறுதிகள் இவங்க கொடுத்தாங்கல்ல நிறைய வாக்குறுதிகள் அதுல எதுவுமே நிறைவேற்றாம இருக்காங்க பாருங்க அதே மாதிரி இந்த விஷயத்திலயும் அப்படிதான் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க சம வேலை சம ஊதியம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனா அதை வந்து கொடுக்கல அப்படின்றது மக்களுடைய ஒரு கொந்தளிப்பு மக்களின் ஒரு ஒரு விரக்தி தான் வந்து அவங்க வந்து இந்த மாதிரி போய் அங்க வந்து ஒரு போராட்டத்தை காண முடியுது இதுல என்ன கஷ்டமான விஷயம்னா குடும்பத்தோட வந்திருக்காங்க அங்க குழந்தைகள் எல்லாம் நம்மளால பார்க்க முடியுது ஸோ குடும்பத்தோட வந்து அவங்களுடைய அவங்களுடைய அவங்களுக்கு என்ன தேவையோ இவங்க என்ன கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்களோ அது அவங்களுடைய உரிமை அதை அவங்க கேட்கிறாங்க அது இல்லாம அந்த மாதிரி வந்து உட்காந்து போராட்டம் பண்ணும்போது உண்ணாவிரதத்துல வந்து மயக்கம் போட்டு விழுந்து அவங்கள கூட்டிட்டு போறது இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை நம்ம பார்க்க முடியுது இது திருப்பியும் இந்த இடத்துலயும் அகைன் டிஎம் கே ஃபெயில்ஸ் டிஎம்கே வந்து திருப்பி திருப்பி மக்கள்கிட்ட மக்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றாமல் தோ அதாவது தோற்கடிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது மக்கள்கிட்ட அவங்க தோல்வியை தான் சந்திக்கிறாங்க மக்கள்கிட்ட இந்த டிஎம்கே அரசு மக்களுக்கான அரசு இல்லை அப்படின்னு இந்த இடத்துலையும் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க ஆனால் இதே தேவையில்லாத விஷயத்துக்கு அவங்க வந்து குரல் கொடுப்பாங்க இதே வந்து நம்மளுடைய பள்ளிக்கல்வி அமைச்சர் வந்து என்னது சனாதானத்தை பற்றி ஒரு பாடம் இருக்கு அதை வந்து நீக்கணும் அகற்றணும் அப்படின்னு சொல்லி அடுத்த இதுலேருந்து வராது அப்படின்னு வந்து ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு எதுக்கு அது எல்லா எல் அதாவது நம்மளுடைய தமிழ்நாட்டின் அழகே வந்து நம்மளுடைய கலாச்சாரம் நம்மளுடைய பாரம்பரியம் தான் அது எந்த கலாச்சாரமாக இருந்தாலும் சரி எந்த வகையான பாரம்பரியமாக இருந்தாலும் அது நம்ம வரவேற்கணும் அதை பேணி காக்க வேண்டும் அதை வந்து நம்ம தேவையில்லாமல் ஒரு இடத்துல வந்து அழிக்கிறதுக்கோ இல்லை அது வளர விடாம பண்றதுக்கோ இருக்கக்கூடாது ஸோ அதே மாதிரி தான் அவங்க இதையும் பார்க்கணும் நம்மளுடைய பாரம்பரிய பாரம்பரியத்தையும் சரி பல்வேறு மதம் சார்ந்த விஷயங்களையும் சரி நம்மளுடைய இப்ப இருக்கிற ஜென்ரேஷன் தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும் அப்பதான் வந்து ஒரு ஒரு அவங்களுக்கு ஒரு தெளிவு வரும் அதை எடுக்கணும்னு எதுக்கு நிக்கிறாங்க மக்களுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்றதுக்கு இந்த அரசுக்கு துப்பு இல்லை ஆனா அதை போய் எடுக்கணும் அப்படின்னு கங்கணம் கட்டிட்டு இருக்காங்க ஸோ திஸ் இஸ் வேர் தே ஃபெயில் அதே மாதிரி இப்போ முதலமைச்சர் ஸ்டாயின் அவர்கள் வந்து தன்னுடைய கார்ல பயணிச்சிட்டு இருக்கும்போது இரண்டு பெண்கள் வந்து நாங்க ஆயர் ரூபாய் உதவித்துக்காக நாங்க விண்ண விண்ணப்பிச்சிருக்கோம் எங்களுக்கு இன்னும் கிடைக்கல அப்படின்ற மாதிரி ஒரு அவங்களோட சைட் சொல்லியிருந்தாங்க அப்போ அவங்க வந்து சாயனர்கள் விசாரித்து அவங்க நம்பர் வாங்கி நாங்க அதை பண்ணிறோம் அப்படின்னு சொன்னாங்க அதே நேரத்துல இன்னொருத்தர் வேற இங்க சாலை சரியா இல்ல கரண்ட் இல்ல பாம்பு வருது நீங்க அந்த போட்டோவை பாத்தீங்களா எவ்வளவு இருட்டா இருந்தது அப்படின்னு பாத்தீங்களா அந்த கார் வெளிச்சம் அவர் மூஞ்சியே ஒரு மாதிரியா அங்க தெரியுது அப்படி இருக்கும் போது இந்த சாலை இருட்டா இருக்கு அப்படின்றது இந்த இடத்துல மட்டும் கிடையாது பல்வேறு இடத்துல ஏன் நடைப்பயணம்லயே வந்து நிறைய மாவட்டத்துல இந்த மாதிரி வந்து கரண்ட் வந்து ஒருவேளை நடைப்பயணம் வருதுன்றதுனால அவங்க கரெக்ட் கரண்டை கட் பண்ணாங்களா அப்ப அணில் ஓடிச்சா அப்படின்றதுலாம் தெரியாது நிறைய இடத்துல மக்கள் வந்து சாலை வெளிச்சம் வந்து கம்மியா இருக்கு அப்படின்ற அவதிக்கு உள்ளாகிட்டு தான் இருக்காங்க தமிழ்நாட்டில் இத்தனைக்கும் இந்தியால ஓவரால் ஒரு பர்சன்ட் தான் மின்சாரம் இல்லாத ஒரு இதுவா இருக்காது ஒரு பர்சன்ட் கூட சும்மா ஒரு பேச்சுக்காக தான் நம்ம அதை சொல்றோம் அப்படி இருக்கிற பட்சத்துல அந்த அளவுக்கு இந்தியா முன்னேறி இருக்கும் போது தமிழ்நாட்டுடைய இப்படி தான் இருக்கு அதாவது திருவள்ளூர் மாவட்டத்துல அவர் அவருடைய சொகுசு பங்களாலேருந்து ரிட்டர்ன் போகும்போது அந்த விஷயம் நடந்திருக்கு சோ அதை வந்து மக்கள் கேட்கும் போது உடனே அதை வந்து சொல்லிருக்காங்க அது முதலமைச்சர்கிட்டயே அந்த அளவுக்கு மக்கள் போய் கேட்குறாங்க அப்படின்னா இப்ப மக்கள் தான் கேக்குறாங்க இது வந்து ஒரு ரெண்டு பேர் தானே நிறைய பேருக்கு கிடைச்சிருக்கேன் அப்படின்னு நம்ம அது அகைன் அதை வந்து கடந்து போக முடியாது ஏன்னா இன்னைக்கு கூட ஆயிரம் விளக்கு தொகுதியில வந்து நலத்திட்டங்கள் உதவி போடும்போது மக்களுக்கு தெரியல அதான் மக்களுடைய இன்னும் மக்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் எங்ககிட்ட வந்து ஆயிரம் ரூபாய் இன்னும் எங்களுக்கு வரவே இல்லமா நாங்கெல்லாம் விண்ணப்பிச்சிருந்தோம் அவங்க எல்லாம் பார்த்தா ரொம்ப நடுத்தரத்துலயும் கீழே இருக்கிற மக்களாதான் தெரியுறாங்க பார்க்கும்போது பெண்கள் எங்களுக்கு எல்லாம் இன்னும் வரவே இல்லமா அப்படின்னு வருத்தமா சொல்றவங்களை பார்க்க முடியுது கோவமா கோவப்பட்டு சொல்றவங்களை பார்க்க முடியுது இந்த அவலநிலை இன்னும் நெடிச்சுக்கிட்டே தான் இருக்கு மக்கள் வந்து ஒரு ஒரு மாதிரி அதாவது அவங்க வந்து அரசியல் ரீதியா இந்த வாக்கு வாக்குறுதியை கொடுத்துட்டாங்க ஆனா அதுலயும் குளறுபடி இருக்க தான் செய்யுது நிறைய பெண்களுக்கு வந்து அவங்க சொன்ன அந்த தகுதி வாய்ந்த பெண்கள் அந்த பிராக்கெட்ல அவங்களுக்குமே இன்னும் போய் அந்த ஆயிரம் ரூபாய் சேராம தான் இருக்கு ரிஜெக்ஷன் நிறைய இருக்கு அதே மாதிரி காவிரி தண்ணீர் இஷு பல வருஷமா நடந்துட்டே இருக்குது ஆனா கடந்த ஒரு அஞ்சு வருஷமா இல்லாத ஒரு பிரச்சனை வந்து இப்போ காங்கிரஸ் ஆட்சியில் அங்கே வந்ததுக்கப்புறம் நடந்திருக்கு அதாவது இப்போ இங்க வந்து முதலமைச்சரோட படங்களை வந்து அவங்க மாலை போட்டு ரொம்ப தவறான விஷயம் அவங்க பண்றாங்க அது போல இங்க ஏதாவது அவங்க திரும்ப பண்றது இந்த மாதிரி ஒரு இஷ்யூ இவ்வளவு வருஷம் இப்போ அஞ்சு வருஷத்துக்கு இல்லாம மறுபடியும் ஆரம்பிச்சதுக்கான காரணம் என்ன கண்டிப்பா அதுக்கு ஒரே காரணம்தான் அங்க வந்து அதாவது மாநிலத்துல வந்து காங்கிரஸ் அரசு இருக்கு அப்படின்ற ஒரே ஒரு காரணம்தான் வேற எந்த காரணமும் கிடையாது ஏன்னா இவ்வளவு நாள் இந்த பிரச்சனை இல்லாம இருக்கு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் அப்படி இருக்கிற பட்சத்துல ஏன் இப்ப இந்த பிரச்சனை வருது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி அதுவும் அங்க இருக்கிற நடிகர்கள் நடிகைகள் எல்லாம் சேர்ந்து போராட்டம் பண்றாங்க பந்த் பண்றாங்க மக்கள் அதனால எவ்வளவு அவதிக்கு உள்ளாகுறாங்க ஒரு ஒரு போட்டோ பார்த்தேன் எலக்ட்ரானிக் சிட்டி அப்படியே அந்த இடத்துல அவ்வளோ ஜெகஜோதியா எப்பயுமே டிராபிக் இருக்கும் ஆனா அப்படியே ஒரு மயான அமைதியா யாருமே இல்லாம இருக்கிறத பார்க்க முடியுது அதனால பெங்களூர்லேயும் அங்கே பசங்களுக்கெல்லாம் லீவ் விட்டு இருக்காங்க ஸோ இது இதனால எல்லாருமே உள்ளாகிறாங்க இந்த இந்த இதனால் இங்கே இருக்கிற பயிர்கள் எல்லாம் வந்து ஒழுங்காக நம்மளால் அறுவடை பண்ண முடியாமல் மூணு லட்சத்துக்கும் மேலே அந்த பாதிப்பு ஏற்பட்டு இது இது அகைன் ஒரு உணவு பற்றாக்குறை ஓரால் இந்தியா ஓரால் உலக அளவில் அந்த ஒரு பற்றாக்குறை இதனாலையும் தானே ஏற்படுது ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா போனால் அந்த அஞ்சு வருஷத்தில் இருக்கிறத விட இப்போ வந்து வறட்சி அதிகமாக இருக்குது தான் தண்ணி கொடுக்க முடியல அப்படின்னு ஒரு சேர்ந்து பட் அவங்க இப்போ இது இது என்னங்க இது இவங்க வந்து எல்லாருமே எதுக்கு கட்டுப்பட்டவங்க சட்டத்துக்கு கட்டுப்பட்டவங்க தானே அப்ப சட்டம் என்ன சொல்லிருக்கோம் நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கோ அந்த உத்தரவையும் மீறி நடக்கிறதுக்கு இவங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தாங்க எந்த ஒரு தைரியத்துல இவங்க இப்படி இருக்காங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஏன் அத அந்த உத்தரவை மீறி சட்டத்தை அவமதிக்கிறாங்க அப்படின்றத இங்க மிகப்பெரிய கேள்விக்குறி ஏன் இந்த அரசு இப்ப வாயை பொத்திக்கிட்டு இருக்கு இதே அங்க பாஜக ஆண்டு கொண்டு இருந்தால் இவங்களுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கும் அதுக்கு வந்து ஒரு பக்கத்துக்கு துரைமுருகன் வந்து பேட்டி கொடுத்திருக்காரு திட்டல அதுக்கு எந்த ஒரு வழியும் அவர் சொல்லல ஆனா ஒரு ஜென்ரலா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு நீர்வளத்துறை அமைச்சர் அதுலயும் சொல்றாரு முதலமைச்சர் இதெல்லாம் இந்த மாதிரி எரிக்கிறாங்க பண்றாங்க அதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அங்க மக்கள் அவ்வளவு தெளிவா இருக்காங்க இல்ல இது எங்களோடது எங்களோடது மட்டும் தான் நாங்க கொடுக்க மாட்டோம் அப்படின்னு தெளிவா இருக்காங்க யாருடைய உரிமையை யாரையும் தட்டி படிக்க முடியாது ஆனா சட்டத்துக்கு கட்டுப்பட்டவங்க தானே அப்ப சட்டம் என்ன சொல்லுதோ அதை நம்ம பண்ணிதான் ஆகணும் அதை மீறி அந்த அரசாங்கம் பண் பண்ணுறதோ இல்லை அங்க இருக்கிற மக்கள் பண்றதோ ஏன் பண்றாங்க அந்த தைரியம் என்ன அப்ப ஐஎன்டிஏ கூட்டணியில இருக்கிறதுனால இவங்க கேள்வி கேட்காம இருக்காங்களா அப்போ முன்னுக்கு பின் முரணாக எவ்வளோ இந்த கூட்டணிக்குள்ளேயே எவ்வளவு பிரச்சனைகள் வருது மக்கள் சிந்திக்கணும் மக்கள் வந்து மக்களுக்கு அப்பதான் சிந்திச்சாதான் அந்த ஒரு புரிதல் வரும் அதே மாதிரி பாத யாத்திரையின் போது அண்ணாமலையார்கள் கூட ஒரு காவல்துறை வந்து போ போட்டோ எடுத்திருக்காங்க அதுக்கப்புறமா அவர் வந்து ஆயுதப்படைக்கு வந்து மாற்றப்பட்டிருக்காரு சோ அது எதனால இது நடந்தது கண்டிப்பா அவரோட போட்டோ எடுத்த ஒரே ஒரு காரணமாதான் இருக்கும் அதை என்ன காரணமாக இருக்க முடியும் ஏன்னா அவர் கூப்பிட்டு அவர் ஆசையா அவர் மட்டும் கிடையாதுங்க நீங்க நடைப்பயணம்ல பாத யாத்திரையில தலைவர் பேச்சை கேட்டு ரசிச்சு ரியாக்ட் பண்ணாம சிரிக்காம இருக்கிறவங்க இல்ல அதுக்கு ஒரு மூஞ்சில ரியாக்ஷன் கொடுக்காம இருக்கிறவங்கன்றது ரொம்ப கம்மி பேர்தான் ஆனா அவங்களால அவங்களுடைய விருப்பு வெறுப்ப வெளியில காமிச்சுக்க கூடாது ஏன்னா அவங்க அந்த மாதிரி ஒரு பொறுப்புல இருக்காங்க மக்கள் தொண்டர்களா இருக்காங்க அவ்வளவுதான் ஆனா அவங்க அதுக்காக யாரோடையும் போய் போட்டோ எடுக்க கூடாது அது வந்து எடுக்கறது வந்து உரிமை கிடையாது உரிமை மீறல்னு நம்ம சொல்ல முடியாது ஒரு செக்டர் மாத்தினா மட்டும் மக்கள் மனசு மாறிடணும்ன்ற இதுல அவங்க பண்றாங்க இல்ல அவருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு தண்டனையா அவங்க பாக்குறாங்க அந்த காவல் அதிகாரிக்கு அவங்க வந்து இப்ப ஒரு படத்துல நேத்திக்கு ஒரு படம் பாத்துட்டு இருக்கும்போது சொன்னாங்க இந்த இந்த இடத்துக்கு எப்படி வந்தீங்க சார் நீங்க ஒருவேளை ஏதாவது தப்பு பண்ணிட்டு டிரான்ஸ்பர்ல இந்த இடத்துக்கு வந்துட்டீங்களோ ஏன்னா இந்த இடம் ரொம்ப மோசமான இடம் அப்படின்னு அந்த மாதிரி அந்த அதிகாரிக்கு ஒரு தண்டனை கொடுக்கணும் மாத்தணும் அப்படின்றதுனால ரேங்க கீழே ஒரு ரேங்க தள்ளி அந்த இதை அவங்க கொடுத்துருக்காங்கன்றதுதான் பார்க்க முடியுது அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் வீரப்பனோட அந்த சமயத்தில் நடந்த வாசாத்தி இஷு இப்போ வந்து பல வருஷத்துக்கு அப்புறமா இப்போ ஒரு தீப்பு கிடைச்சி கிடைச்சிருக்கிறதுக்கு அதுக்கான இது வந்து அதாவது யாரெல்லாம் குற்றவாளிகளோ அவங்க வந்து தலா இப்போ பத்து லட்சம் பன்னெண்டு லட்சம் அந்த மாதிரி கொடுக்கணும் அந்த அதுலேயும் நிறைய பேர் இறந்துட்டாங்க ஸோ இருக்கவங்க கிட்டேருந்து அந்த காசு வாங்கி வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த இஷ்ய நீங்கள் எப்படி பார்க்குறீங்களா இது இது வந்து நிஜமாவே ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு விஷயந்தான் இது வந்து பெண்களுக்கு வந்து அரசு வேலைகள் கொடுக்கணும் பத்து லட்ச ரூபா கொடுக்கணும் அதுவும் அவங்க வந்து அதை வந்து பேர் பண்ணிக்கணும் அப்படின்னு எல்லாம் வந்து சொல்றாங்க இது வந்து இப்ப இருக்கிற பெண்கள் வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு மன அமைதி ஒரு மன திருப்திய கொடுக்கணும் அப்படின்னு தான் பாக்குறோம் ஏன்னா அவங்களுக்கு நடந்த அந்த கொடுமை அவங்களுக்கு நடந்த அந்த அந்த ஒரு கருப்பு நாள் வந்து திருப்பி நம்மளால எடுத்துக்க முடியாது ஏன்னா இந்த இந்த ரீஎம்பர்ஸ்மெண்ட்டோ இல்லை இவ் இவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு உதவித்தொகை கொடுக்குறாங்க ஒரு வேலை கொடுக்குறாங்க அப்படின்றதுனால எதுவுமே வந்து மாற மாறாது ஒரு லேடி பேட்டி கொடுக்கும்போது சொல்கிறாங்க எனக்கு அப்போ வந்துங்க பதிமூணு வயசு நான் சின்ன பொண்ணாக இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுது அழுதுட்டு அவங்க எமோஷ்னலாக அவங்க பேட்டி கொடுக்குறாங்க ஸோ அந்த அந்த நாள் அவங்களுடைய அவங்களுக்குள்ள நடந்த அந்த ஒரு விஷயங்கள் மாறவே மாறாது அது என்னிக்கா இருந்தாலும் கருப்பு நாள் தான் அந்த ஏரியால அந்த சுட்டு வட்ட வட்டாரத்துல அது ஏதாவது ஒரு ஒரு கம்யூனிட்டியோ எப்படி இருந்தாலும் அவங்க எல்லாருக்கும் அது ஒரு கஷ்டமான ஒரு விஷயம்தான் அதை பத்தி பேசினாலே நம்மளுக்கே வந்து ஒரு நெருடலான விஷயமா இருக்கு ஆனா இது இவ்வளோ வருஷம் கழிச்சு ஏதோ ஒரு தீர்ப்பு வந்திருக்கு அப்படின்ற ஒரு சின்ன ஒரு மன அமைதியா தான் பார்க்க முடியுது எங்களோடு இணைந்து பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றி நன்றி